வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நாம் இதுவரைக்குமே வந்து ஐந்து நூல்கள் வெளியிட்டிருக்கோம். முதல்ல வந்து ஜோதிடம் 360, அதுக்கப்புறம் அதன் மறுபதிப்பு ப்ளஸ் மேலும் 3 நூல்கள். அதாவது இந்த முன்பதிவு திட்டம் அப்படின்னு வச்சு மக்கள் காசிலேயே பிரிட்ட போட்டு கொடுத்தோம். இப்போ வந்து அடுத்து வரக்கூடிய சரஸ்வதி பூஜை, அன்னைக்கு வந்து 6 லிருந்து 60 வரை இந்த தலைப்பில் 320 பக்கங்களில் ஒரு ஜோதிட ஆய்வு நூல், அதை வந்து பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டென்ட் வந்து நிறைய இருக்கு. அதை எந்த ஆர்டர்ல கொண்டுட்டு போறது? நம்ம கிட்ட இருக்கிறது வந்து நவரத்னங்களாகவே இருந்தாலும் அதை போக்குறதுக்கு ஒரு சரடு தேவை. அந்த சரட்டுக்காகத்தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். வந்து கடந்த வீடியோவில் ஒரு குழந்தை அதை பிறந்து வளரணும், அதுக்கப்புறம் தான் வந்து கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை பிறப்பு இதெல்லாம் வருது. அதுக்கு வந்து இந்த ராகுகேதுலேருந்து ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த ராகுகேதுக்கள் தான் வந்து இந்த பிதாமக காரகன், நம்ம இதை இன்னொரு பேர் இதை வரும், அதாவது வந்து தாய் வழி, தந்தை வழி, தாத்தா பாட்டி, அதை காட்டுறது தான் வந்து ராகுகேதுக்கள். இந்த மாடர்ன் லாங்குவேஜில் சொல்லணும்னா ஜெனட்டிக் வந்து அந்த குழந்தை பிறந்த ஜாதகத்தில் வந்து ராகுகேது நல்லா இருக்கணும், அது முக்கியம். அதுக்கப்புறம் வந்து தாய், இந்த மாத்திருக்காரகன் சந்திரன், இல்லை ஒருவேளை பகலில் பிறந்திருந்தா சுக்கரன், அதே போல் பித்ருக்காரகன், பகலில் பிறந்தவர்களுக்கு சூரியன், இரவில் பிறந்தவர்களுக்கு சனி, இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த யூபியில் நடந்த சம்பவம், அதாவது குழந்தைகள் செஞ்சுரி போட்டிருப்பானுங்க, அது என்னாச்சு தெரியல. இன்னும் ஆக்சிஜன் பற்றாக்குறை, ஆக்சிஜன் சிலிண்டர் பற்றாக்குறை காரணமாக கொத்து கொத்தாக சேர்த்து போச்சு குழந்தைங்க. அப்போ தான் வந்து எனக்கு இன்னொரு கோணம் தோன்றியது. அதாவது ராஜகிரகங்கள், ஒரு ஜாதகத்தில் ராஜகிரகங்கள் நல்லா இருந்தால் தான் அது பிறக்கிற காலத்தில் வந்து ஒரு நல்ல ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த ராஜகிரகங்கள் என்று சொல்லும்போது சூரியன், செவ்வாய், குரு, அதே போல் சுக்கிரன், இவங்க ராஜகிரகங்கள். இந்த ராஜகிரகங்கள் நல்லா இருக்குன்னு வைங்க, அப்போ வந்து நல்ல ஆட்சி, மோசமான ஆட்சி நடக்கும்போது கூட சிலருக்கு வந்து நல்ல ஆட்சி கிடைச்சிருது. இப்போ உதாரணமாக இங்கே வந்து எங்கள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு, அவர் வந்து வாய்ப்பந்தல் போடுறதுல புலி. ஆனால் பாருங்க, என் மகளுக்கு பிரசவம், முதல்ல வந்து இந்த சிஎம்சி, அங்கே போய் அல்லல்ல அலைச்சல்கள், இன்னும் சொல்ல போனால் பிரசவத்துக்கு முன்கூட்டியே ஃபீவர் வந்து அது பிரெயின் ஃபீவர்னு பீதியை கிளப்பிக்கிட்டு, அதுக்கு பிறகு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு இதயத்தில் ஏதோ கோளாறு அப்படின்னு சொல்லி பிறந்த 2வது நாளும் என்னமோ 6.5 மணி நேரம் சர்ஜரி பண்ணானுவேன். சரி, இந்த 2வது குழந்தை இது வந்து நம்ம என்ன சொல்றது ஜூரிஸ்டிக்ஷனில் இருந்தாங்க, அதனால் வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டு அரசு மருத்துவமனைக்கு தான் போனோம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து
நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய புலிகள் இந்த மருத்துவர்களை பற்றியும் அரசு மருத்துவமனைகளை பற்றியும் நிறைய நக்கல் அடித்து நையாண்டியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலும் நாம் வந்து அரசு மருத்துவமனைக்கு தான் போகணும். ஃபைன், இப்போ அந்த பிறந்த குழந்தை அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் இந்த ராஜகிரகங்கள் அனுகூலமாக இருந்ததனால் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து குழந்தை பிறந்ததும் ஒரு பேக்கேஜ் மாதிரி தராங்க பாருங்க, அந்த பேக்கேஜ் எல்லாம் கூட கொடுத்தாங்க. இது ஒரு ஆலோசனை எனக்கு வந்தது. வந்து 6 லிருந்து 60 வரை அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். இப்போ இது பல ஜோதிட விதிகள் இருக்கு. அதாவது லக்னத்தில் சுபகிரகம் இருந்தால் அதனுடைய இளமை காலம் நல்லா இருக்கும். விரயத்தில் சுபகிரகம் இருந்தால் அதனுடைய முதுமை காலம் சுமூகமாக போகும். இப்போ வந்து என்டிஆர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இளமையில் ரொம்ப சஃபர் பண்ணியிருக்கார். இந்த வீடு வீடாக போய் பால் ஊத்துறது அப்படி பார்த்துக்கிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு படித்து பிஏ லிட்ரேச்சர் பாஸ் பண்ணி சப்ரெஜிஸ்டராக வேலை வருது. அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சி அவருடைய அரசியல் முன்னேற்றம் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனால் இறுதி காலம் என்பது ரொம்ப அது என்ன சொல்கிறது மிசரபிள் லைஃப். இது இந்த லக்னம் விரயம், லக்னம் என்பது இளமை காலத்தை காட்டுது, விரயம் என்பது முதுமை காலத்தை காட்டுது. இந்த 6 லிருந்து 60 வரை ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து இப்போ அந்த ஜாதகப்படி நடக்கக்கூடிய தசாபுக்திகள் அது வேற. இப்போ எதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும், அதாவது படிக்கிற காலத்தில் ராகு தசை சனி தசை கேது தசை வரப்படாதுங்கிறாங்க. அப்படி வராமல் இருந்தால் அந்த குழந்தையினுடைய கல்வி சுமூகமாக போகும். அதே போல் 30 வயசுக்குள்ள சுக்கர தசை வரப்படாது அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அது அமைந்தால் அந்த குழந்தையினுடைய அந்த அடல சக்தி ஏஜ் இந்த காதல் கத்திரிக்காய் அதே போல் இந்த கில்மா மேட்டர் இதெல்லாம் வந்து சிக்கி சீரழியாமல் அது அசால்ட்டாக பாஸ் பண்ணி வந்துடும். இப்போ 30 வயசுக்குள்ள சுக்கரதசை வந்துடுது. மேலும் அது வந்து பெண் ஜாதகம் வைங்க, அது இன்னும் சிக்கலாக போயிடும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இதையெல்லாம் வந்து ஒரு ஆர்டரில் வச்சு பக்காவாக ப்ரெசன்ட் பண்ணணும். இதுதான் இந்த நூலின் நோக்கம். இப்போ கல்வி, கல்வின்னு வரும்போது அது வந்து அந்த 4ஆம் இடம். அடுத்தது வந்து வேலைன்னு வரும்போது 10ஆம் இடம். திருமணம் என்று வரும்போது 7ஆம் இடம். நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். நான் வந்து இதை வந்து மார்க்கெட்டிங்காக இந்த வீடியோ போடலை. இதை பார்க்குற நீங்கள் உங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்டில் கொடுங்க, நல்லது. ஏன்னா இது 320 பக்கங்கள் ஒரு தலைமுறை. அதாவது இந்த நூல் மட்டும் சரியா நான் நினச்சாப்புல ஒரு ஆர்டரில் இந்த கண்டென்ட் அமைஞ்சாச்சுன்னா தைரியமாக ஒரு குழந்தைய வந்து ஒரு லைன் அப்புக்கு கொண்டு வர முடியும். இப்போ என்னுடைய சைக்காலஜி வந்து என்னடான்னா இந்த மூங்கில், மூங்கில் வந்து எலசாக இருந்ததுன்னா ஈஸியாக வளைக்கலாம்.
அது முத்தி போச்சுன்னு வைங்க, அவங்களுக்கு முறிஞ்சிடும். குடிச்சு கூத்தடிச்சு, அதாவது அவர் வந்து 3 மணி வரைக்கும் கூத்தடிப்பார். அப்போல்லாம் வீட்டு ஞாபகம் வராது, பஞ்சாயத்து ஞாபகம் வராது. வீட்டுக்கு போகும்போது அவருக்கு அவசரம் வந்துடும். டாப் கியரை போட்டு தூக்குவார். நின்றுட்டு இருக்கிற வாகனத்தில் மோதி செத்தவன் மட்டும் நூற்று கணக்கில் இருப்பான். இது இந்த ஹியூமன் சைக்காலஜி. இவனுங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் அடுத்த தலைமுறையாவது ஒரு நல்ல ஆட்டிடியூடோடு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தவிப்பு. இப்போ ஒரு தந்தை, அவன் வந்து பழைய பதிப்பு, குழந்தைங்கிறது திருத்திய புதிய பதிப்பாக வரணும். அதனால தான் வந்து மனித குலம் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கும். வந்து மனிதர்கள் நாடோடிகளாக வாழ்ந்தார்கள், ஆனால் தலைமுறைக்கு தலைமுறை அந்த மேதமை கூர்த்திட்டப்பட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு நாகரிகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். குறைஞ்சபட்சம் ஃபிசிக்கலாக வச்சோம். வந்து மனசுக்குள்ள மிருகம் இருக்கு இல்லைங்களே, ஆனால் ஸ்தூலமாக வச்சோம். ஒரு பெட்டர் லைஃப் அதை வந்து நாம் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு ப்ராசஸில் இந்த ஜோதிடம், ஜோதிடம் என்பது தோன்றியதே இந்தியாவில் தாங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாம் அதை உபயோகிச்சிக்கலன்னா வந்து சரித்திரம் நம்மை மன்னிக்காது. ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து அது வந்து சமூகத்துக்கு, சமூகத்துக்கு வந்து உதவலைனாலும் பரவாயில்ல, இந்த சமூகத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல், இந்த சமூக ஒழுங்கை நாஸ்தி பண்ணாமல் அது கௌரதியாக வாழ்ந்து போனால் போதும். அதுக்கு தான் வந்து இந்த புஸ்தகத்தை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் ஸ்பார்க் ஆனால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.